ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ்வி ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் நல்லாயிருக்கோம். இப்போ வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கனால எல்லாருக்குமே ஃபீவர் கோல்டெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுலேயும் குழந்தைங்களுக்கு ஃபீவர்னால் நம்மளால் தாங்கவே முடியாது. நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் டவுன் ஆகிடுவோம். பாப்பாவுக்கு வந்து லாஸ்ட் வீக் சண்டே வந்து ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. மூணு நாள் நைட்டு பகல்னு சுத்தமாக தூங்கவே இல்லை. ரொம்ப கஷ்டமாக போச்சு டே ஃபுல்லாக. இந்த டைமில் தான் ஆக்சுவலாக நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காகணும். முதல் விஷயம், குழந்தைங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகவே கூடாது. அதுவும் பாப்பாவுக்கு வந்து 103 கிட்டே வந்துடுச்சு. கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, பட் வந்து உடனே பச்சை தண்ணி வச்சு தொடச்சி விட்டுட்டே இருந்தேன். விக்ரமுக்கும் சரி பாப்பாவுக்கும் சரி டெம்பரேச்சர் வந்து வந்தாலே கொஞ்சம் அதிகமாக தான் வருது. இப்போவுமே 102, 103, விக்ரமுக்குலாம் 104 வரைக்கும் கூட போகும். பட் என்னென்னா, நான் உடனே வந்து சிரப் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உடனே பச்சை தண்ணி வச்சு தொடச்சி விட்டுட்டே இருப்பேன். ஏன் பச்சை தண்ணி வச்சு உடம்பு தொடைக்கிறோம்? டெம்பரேச்சர் அதிகமாகும் போது தான் அந்த பிக்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். ஃபாரின்லலாம் குழந்தைங்களுக்கு ஐஸ் க்யூப்ஸ் போட்டுலாம் உடம்பு வந்து தொடச்சி விடுவாங்க அந்த டெம்பரேச்சர் டவுன் பண்ணுறதுக்காக. நம்ம வந்து அந்தளவு பண்ணுறது கொஞ்சம் பயப்படுவோம். ஏன்னா ஐஸ் கட்டி வச்சா அதுவும் ஃபீவர் வரும் அப்படிலாம் ஒரு யோசனை இருக்கும். டெம்பரேச்சர் வந்து குறையணும். தலையில் வந்து டெம்பரேச்சர் இருக்கக்கூடாது. பிக்ஸ் வர அளவு போயிடக்கூடாது. அதுக்காக தான் இந்த இதெல்லாம். உடனே ஃபீவர் வருதுன்னா மொதல் விஷயம் நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு அவங்க கொடுக்குற மெடிசன் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கும்போது ஒரு தெர்மோமீட்டர் கண்டிப்பாக வச்சுக்கணும். நான் வந்து இந்த நார்மலாக ஒரு தெர்மோமீட்டர் அதை வச்சிருந்தேன். பட் விக்ரம் வந்து அதை வைக்கவே விட மாட்டான், பார்க்கவே முடியாது. அவருக்கு தான் அடிக்கடி ஃபீவர் வரும் அப்படிங்கிறனால நான் இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் தெர்மோமீட்டர் வாங்கியிருந்தேன். அதை வச்சுட்டு செக் பண்ணும்போது 100 வந்து டச் ஆகிடுச்சுனாவே நம்ம வந்து தண்ணி வச்சு தொடச்சி விட்டுட்டே இருக்கணும். கேர்ஃபுல்லாக இருக்கணும். கண்டிப்பாக டெம்பரேச்சர் இப்போ சிரப் கொடுத்து டெம்பரேச்சர் டவுன் ஆகலைன்னா நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் போகணும். எனக்கு வந்து தம்பிக்கும் சரி பாப்பாக்கும் சரி சிரப் கொடுத்த ஒரு 1 hourலேயே வந்து டெம்பரேச்சர் ஃபுல்லாக டவுன் ஆகிட்டு திரும்ப தான் வந்து ஒரு 4 hoursில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து நார்மல் தான், பயப்பட வேண்டாம் அப்படி தான் சொல்லுவாங்க. அதேமாதிரி ஆன்டிபயோட்டிக் வந்து உடனே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. தம்பிக்கு வந்து பழகிடுச்சு, அவர் குழந்தையிலேருந்தே ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா தான் சரியாகுன்ற மாதிரி பாப்பாவுக்கும் அதை பழகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பாராசிட்டமால் சிரப் மட்டும்தான் கொடுத்துட்ருந்தேன். அதுலேயே அவங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடுச்சு 3 days. என்னென்னா அவங்க ஒழுங்காக சாப்பிடல, அது ஒன்று தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அன்றைக்கி வந்து நாங்கள் தூங்கும் போது 6:00 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2-2.5 hours தான் தூங்கியிருப்போம். ஒரு 8:30 எழுந்துட்டோம். பாப்பா எழுந்துட்டாங்க, தம்பி எழுந்துட்டாங்க அதனால். ஆனால் ஹஸ்பண்ட் வந்து அதுக்கு முன்னாடியே எழுந்து தக்காளி தொப்பு வச்சு பூரிக்கு ரெடி பண்ணியிருந்தார். பூரினா பாப்பா கொஞ்சம் சாப்பிடுவா, மற்ற எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறா அப்படிங்கிறதுனால பூரி ரெடி பண்ணியிருந்தாங்க. ஒரு திருப்தியாக சாப்பிட்டுட்டு அன்றைக்கி மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. காலையிலே தெரப்பியும் போகல, ஏன்னா தூங்கு வந்து விடிய விடிய ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால விக்ரமோட தெரப்பி வந்து கேன்சல் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. அன்றைக்கி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்ன பண்ணுறது, பாப்பா முக்கியம், அவங்க ரெக்கவர் ஆகி வரணும். ரெண்டாவது மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது விக்ரம் வெளியில் கூட்டிகிட்டு போனால் அவருக்கும் ஃபீவர் வந்துடும் அப்படிங்கிறதுனால போகலை. மதியம் வந்து அன்றைக்கி ரசம் சாதம் செஞ்சேன். என்ன ரசம் சாதம்னா பாப்பாவுக்கு பிடிக்கும், கொஞ்சம் சாப்பிட்ருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுவுமே அவங்க சாப்பிடவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்களே சாப்பிட்றேன்னு சொல்லி வாங்கினாங்க. அதுவும் வந்து 1 hour, 1.5 hours கூட சாப்பிடல, எல்லாம் எரிச்சிட்டு விட்டுட்டாங்க. அவங்களுக்கு சாப்பிட்ணும் போல இது பசிக்குது, பட் சாப்பாடு வந்து சாப்பிட முடியல, அந்த மாதிரி இருந்தது அன்றைக்கி ஃபுல் டே. அப்புறம் சத்துமாவு கொஞ்சம் தான் காய்ச்சி, அதுவும் 2 spoons தான் சாப்பிட்டாங்க, அதுவும் சாப்பிடல. அன்றைக்கி டே ஃபுல்லாக அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது செஞ்சு செஞ்சு கொடுக்குறது, 1 hour, 2 hours சாப்பிட்றது, அப்படியே விட்டுறது, இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, பட் ரெக்வயர் ஆகி வந்துடணும். நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் பாசிபிள், சீக்கிரமாக சரி பண்ண முடியும். நம்ம பயந்துட்டே உட்காந்தோங்கன்னா எதையுமே சரி பண்ண முடியாது. அன்றைக்கி வந்து ஒரு ஆர்டரும் வந்துருந்துச்சு. சரி அதை பேக் பண்ணி ஹஸ்பண்ட் கிட்டே கொடுத்துட்டுனா ஒரு பெரியர் போட்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேக் பண்ணி வச்சுருந்தேன். இந்த ஃபீவரில் வேல் பண்ணுற அட்ரஸிட்டி பாருங்கள். இந்த மேடம் வந்து மாவு பேக்கெட்டோடு எடுத்துகிட்டு வந்து சப்பாத்தி செஞ்சுங்கிறாங்க. என்ன மேடம், ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, அம்மாவுக்கு ரெஸ்ட் கொடுசாமி, அம்மாவில் முடியல, இப்போ ஜுரம் அடிக்குது, எப்படி கழுவுறது? ஏன் சாமி ஜுரம் அடிக்குதே, இப்போ தண்ணியில் போய் கழுவுனா சளி பிடிக்காதா, ஜுரம் இன்னும் அதிகமாகாதா? தப்பு இல்லையாது, இங்கே பாருங்கள் உங்கள் குழந்தைங்க வந்து இந்த மாதிரி குட்டி சேட்டை பிடிச்சதுங்க வந்து ஒரு 5 நிமிஷம் அமைதியாக சத்தம் இல்லாமல் இருக்குதுன்னா நமக்கு ஏதோ ஒரு 1.5 hours வேலை வைக்கிறாங்கன்னு அர்த்தம். இதுலேருந்தே தெரிஞ்சுக்குங்க, உங்கள் வீட்டு குட்டீஸ் யாராவது 5 நிமிஷம் அழமை வேலை இல்லாமல் இருக்காங்கன்னா அவ்வளோதான். சாயந்தரம் 1 நிமிஷம் சைலண்டாக இருந்தாங்க, அந்த வாஷ் மிஷின் கிட்ட இருந்த மணி பிளான்ட் எல்லாம் பிச்சு போட்டாங்க, இப்போ வந்து சப்பாத்தி செய்கிறாங்க. அப்போ பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய வேலை வச்சுட்டாங்க இந்த மேடம். ஆக்சுவலாக பார்த்த உடனே செம கோபம் வந்துச்சு, டென்ஷன் ஆச்சு. பட் வீடியோ எடுத்தோடனே எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. அதுக்காக தான் இந்த வீடியோ. இதுவும் ஒரு கண்டென்ட்டா அப்படிலாம் நினைக்காதீங்க.
அன்னைக்கு ஈவினிங்கே விக்ரமுக்கு லைட்டாக டெம்பரேச்சர் ஸ்டார்ட் ஆகியிருந்தது ஃபீவரு, பட் அந்தளவு போக விடலை. நெக்ஸ்ட் டேவே ஓரளவு கியூர் ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.